ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்றதுனே தெரியல. என்னடா கால் வருது? யாரு இவன்? எதுக்கு கால் பண்றான் சொல்றா? என்னதுரா, என்ன டிவி பார்க்கவா? டிவில சஸ்பென்ஸா? சஸ்பென்ஸா? அப்படி என்னடா டிவில சஸ்பென்ஸு? இருவை, நான் போய் பாக்குறேன். ம், அப்படி என்ன சஸ்பென்ஸா இருக்கும்? இந்த டிவி ரிமோட் இருக்கு, டிவி ஆன் பண்ணிட வேண்டியதான். அண்மை செய்தி, கல்லூரி இறுதி பருவ தேர்வுகளை தவிர பிற தேர்வுகளில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அரியர் எக்ஸாம்க்கு ஃபீஸ் கட்டணுமா? பாஸ் சார். அண்ணா பேப்பர் பேரண்ணா வினோத், நீ தானே இதெல்லாம் சத்தியமா பாஸே மாட்டேன் இந்த ஜென்மத்தில். எம்3 எதுவும் பாஸ் ஆயிடுனா என் வேலை விட்டு நான் ரேஜர்மா பொறுத்து போயிடுறேன். அந்த வாதிக்கு கால் பண்ண வேண்டியதான். என்ன போன் ரிங் அடிக்குது? ஐயோ, இவன் கால் பண்றான். நான் தான் கேப்பமே. சொல்லுங்க தம்பி. சார், அந்த M3 எனக்கு தெரியும் தம்பி, நீங்க பாஸ் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் தம்பி. அன்னைக்கு நான் திட்டாம இருந்தானே உங்களால பாஸ் ஆயிருக்க முடியுமா? அந்த வேலை, ஐயோ என்ன டவர் கிடைக்க முடியாது தம்பி. இந்த அப்படி லைன்ல இருப்ப டவர் கிடைக்க முடியுது. ஐயோ, மத சுவிச் ஆஃப் பண்ணுவான் இவன். தொல்லை வர தாங்க, மறுபடியும் போன் பண்ணுவான். கரெக்டா இருந்துச்சு, மறுபடியும் போடுவோம். கொஞ்சம் அதை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்கிட்ட மாட்டாமல் ஏடி போவேன், ஒரு நாள் மாட்டுவேன். அரியர் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டினதுக்கெல்லாம் பாஸ் பண்ண வச்சிட்டாங்க மச்சான். நம்ம ஏன் டிஎன்பிசி யூபிசிக்கெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டி வச்சா என்ன? நம்ம சாமி நம்மளை பாஸ் பண்ண வச்சிடாது. நீ என்ன சொல்ற? போது மச்சான், வினோத் பேசுறேன்டா. மச்சான், உனக்கு தெரியுமா காலாசத்துக்கு இது மாதிரி பாஸ்போர்ட் வரப்போதான் மச்சான். நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, அங்கே போய் தொழில் செய்யணும். நம்ம வேணா மெயில் போட்டு பார்ப்போமே பத்யானந்தாவுக்கு. ஆமாம் மச்சான், பத்யானந்தாவுக்கு ஒரு மெயிலாக போடுவோம் அங்கே டீ கடை வைக்க போகிறோன்னு. ஆ, அது என்ன பதில் சொல்கிறன்னு பார்ப்போம். என்ன? ஓகேவா? ஓகே மச்சான், அவர் என்ன சொல்கிறாருன்னு உனக்கு சொல்கிறேன். ஓகேடா. ஆ, ஓகே ஓகே ஓகே, ஒரு மெயில் தட்டிட வேண்டியது தான். சென்ட். எப்படியாச்சும் அங்கே ஒரு டீ கடை வச்சிட வேண்டியதான். நான் தான் பத்யானந்த பேசுகின்றேன். வினோத் அனுப்பிய மெயில் எனக்கு வந்து சேர்ந்தது. என் நாட்டில் அவருக்கு டீ கடை வைக்க உரிமை உண்டு. இதை நான் என் அட்மின் டீமுக்கு ஃபார்வர்ட் செய்கின்றேன். நன்றி. போது